இருக்கிறவர்கள் இன்னைக்கு துன்மார்க்கன் செழிப்பா இருக்கலாம், துரோகம் பண்ணுகிறவர்கள் மேல வந்திருக்கிறது போல தெரியலாம், அநீதி செய்கிறவர்கள் சுகமா இருப்பது போல தெரியலாம். அதனால இந்த உலகத்துல அநீதிக்கு தான் வாழ்க்கை, நீதிக்கு வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அல்லது நாம செய்த நற்கிரிகளுக்கு இன்னைக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். நாம செய்த நல்ல காரியங்கள், நாம செய்த அநேக மேன்மையான காரியங்களுக்கு இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ செய்த சகல நற்கிரிகளுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. உலகம் மறந்திருக்கலாம், ஒருவேளை நாம செஞ்ச அநேக நல்ல காரியங்கள் நாமே மறந்திருக்கலாம். நாம் செய்த சகல நற்கிரிகளையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார், பலனை கட்டாயம் தருவார். அல்லேலூயா. உங்களால நன்மை பெற்ற மனிதர்கள் ஒருவேளை அதை மறந்தாலும் கர்த்தர் நற்கிரியிற்கான பலனை கட்டாயம் தருவார். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம இணையத்தில் புலம்பியிருப்போம், உண்மையா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம், இனி யாருக்கு நல்லதே சொல்லியிருக்கணுமா இல்லைங்களா? துன்மார்க்கமாக இருக்கிறவன், ஏமாத்துறவன், துரோகம் பண்ணுகிறவன், அடுத்த வயிற்றில் அடிக்கிறவன், அவன் தான் என்ன செய்கிறான், நல்லா இருக்கிறான். யதார்த்தமாக நீதி நியாயம் எதுக்கு இந்த காரியத்தில் செய்யக்கூடாது, இப்படிலாம் பார்த்து பார்த்து நற்கிரிகளை செய்தோம், ஆனால் ஒரு பலனுமே இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்கலாங்க. கர்த்தர் சொல்கிறார், உன் கிரிக்கு பலன் உண்டு. ஆக நற்கிரிகள் செய்வதற்கு நாம் ஒரு நாள் சோர்ந்து போயிடவே கூடாது. நாம் நற்கிரிகள் செய்யும் பொழுது, நாம் நீதியாக நடக்கும் பொழுது, அநீதி நிறைந்த உலகம் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கலாம், உலகம் எதிராக இருக்கிறது என்பதற்காக நம்முடைய நல்ல கிரியை மாற்றிக்கொள்ளவே கூடாது. தேவன் அதுதான் விரும்புகிறார். ஒரு வார்த்தை வாசி, எபேசியர் 3:10 வாசிங்களே. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை பிரிச்சு படிக்கிறோம் பாருங்க. நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல நாம சிருஷ்டிக்கப்பட்டது எதுக்காக தானா? இங்கே சொல்லப்படுகிற சிருஷ்டிப்புங்கிறது ரட்சிப்பு. கிறிஸ்திய சுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுக்கு தான்? நற்கிரிகள் நல்ல காரியம் செய்கிறதுக்கு தான். அந்த நல்ல காரியம் என்னவா? தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதாவது நாம் செய்கிற நல்ல காரியங்கள் யாருடைய செய்கை? அது தேவனுடைய செய்கையான். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நாம் செய்கிற நற்கிரிகளை உலகம் அறியாமல் இருக்கலாம், நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கு உலகம் நீ அநீதி செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ பின்வாங்கிறாத. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் அது நீ செய்யலை, அது என்னுடைய செய்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி செய்கிறத நான் முன்னமே உனக்கு என்ன செய்திருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அப்போ நாம் நல்ல காரியங்களை செய்வதற்குத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நல்லது செஞ்சு 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 நீங்கள் அநேக தீமைகள் அனுபவித்திருக்கலாம், நீங்கள் நீதியாய் நடந்து அநேக அநீதிகளை சகித்திருக்கலாம், நீங்க நியாயமாய் நடந்து உலகம் அநியாயத்தை செய்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ தொடர்ந்து நியாயமான காரியங்களை செய், தொடர்ந்து நற்கிரிகளை செய். நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளும் அது மண்ணில வீணாய் விழாது, ஒவ்வொரு கிரிகளுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள கரம் நமக்கு நீதியானவர்களை செய்யும். உலகம் அநீதி செய்தாலும் அவைகளுக்கு மத்தியில நமக்கு நீதியான பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புகிறோம் கர்த்தர் எப்படிப்பட்ட நீதியான பலன்களை தருகிறார்? எஸ்தரின் புத்தகம் 2:21-23. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னால் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அகாசூர் ராஜா, அவன் ராஜாவா இருக்கிற நாட்களில்
அவன ரெண்டு பிரதானிகள் ரகசியமா ஆலோசிக்கிறாங்க. என்ன அப்படினா, நம்ம ராஜா என்ன செய்வோம், தந்திரமாய் அவனை கொன்று போட்டுட்டு நாம் ராஜ்யத்தை என்ன செய்திருவோம், பிடிச்சிருவோம் என்று ரகசியமாய் ஆலோசிக்கிறார்கள். இது அரண்மனை வாசலில் அற்பமாய் சாதாரணமாக இருக்கிற மொர்தகாய்க்கு எப்படியோ அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அந்த செய்தி அனுப்புகிறான். இப்படி ரெண்டு பேரும் கொல்ல வகை தேடுறாங்க, ராஜ பதவியை ராஜ சிம்மாசனத்தை அவன் பிடிக்க பார்க்குறான் என்று சொல்லும் பொழுது ராஜா அதை ரகசியமாக விசாரிக்கிறான். விசாரித்து பார்த்தா அந்த ரெண்டு பேரும் திட்டம் போட்டது உண்மையும் தெரிய வருது. உடனே அந்த ரெண்டு பேரையும் பிடித்து ராஜா மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்றான். அது ராஜாவின் நாளாகும் புஸ்தகத்தில், அதாவது டெய்லி என்ன நடக்குது என்கிற காரியம் டைரியில் எழுதப்படுகிறது. அது ராஜா சமூகத்தில் எழுதப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ராஜாவுக்கு முன்னதாக அது அறிவிக்கப்பட்டு எழுதப்படுது. அப்போ என்ன எழுதியிருப்பாங்க, ராஜாவுக்கு விரோதமாக பிக்தானும் தேரேசும் என்கிற ரெண்டு பிரதானிகள் தந்திரமாய் திட்டம் போட்டார்கள். அதை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற மொர்தகாய் கேள்விப்பட்டான், எஸ்தர் மூலமாக சொல்லி அனுப்பினான். விசாரித்த பொழுது உண்மை என்று தெரிந்தது, ராஜா தப்புவிக்கப்பட்டான். இது எல்லாமே ராஜா செவியில் கேட்கிறான், ராஜா அறிந்துதான் நாலாம் புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள். அந்த நாட்களிலே இப்படி ராஜாவின் உயிரையே காப்பாற்றும் மனிதனுக்கு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கட்டாயம் வெகுமதிகளும் மேன்மையான காணிகளும் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் மொர்தகாய் ஒன்றுமே செய்யலை. இதுவே ஒரு அநீதியான காரியம். சாதாரண ராஜாவை புகழ்ந்தாலே அவனுக்கு ஒரு பரிசை என்ன செய்வாங்க, கொடுப்பார்கள். ஆனால் ராஜாவின் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான். ராஜாவுக்கு அது தெரியும், நாலாம் புஸ்தகம் எழுதப்படுகிறது, மந்திரிமார்களுக்கு தெரியும், ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற பெரிய பிரதானிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மொர்தகாயால் தான் இனி ராஜா உயிரோடு இருக்கிறார். ஆனால் நன்மை செய்த மொர்தகாய்க்கு நீதியான பலன் அல்ல, அநீதி இழைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் செஞ்ச நன்மையை ராஜாவில் இருந்து மந்திரிமார்கள் இருந்து அரண்மனையே மறந்து போனது. ஆனால் மொர்தகாய் பாருங்க, அதை குறித்து கவலைப்படவும் இல்லை. நன்மை செஞ்ச என்ன பிரயோஜனம், நல்லது செஞ்சால் யார் அதை என்ன செய்யலை, நினைவில் கூட வைக்க மாட்டேங்கிறார். அப்படிதான் வாழ்க்கையில் நம்மால் நன்மை பெற்றவர்கள் நம்மையே மறந்து போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், என்னால் தாங்க இன்றைக்கி வாழ்ந்தாங்க, ஆனால் இன்றைக்கி என்ன செய்துட்டாங்க, மறந்துட்டாங்க. நான் நன்மை செய்தேன், ஆனால் என் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாங்க. நான் நன்மை செய்தேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். அநேகத்தை நம்ம என்ன செய்கிறோம், புலம்புகிறோம். இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகங்க, நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த அநீதி நிறைந்த உலகம். நாம் நன்மை செய்யும் பொழுது இந்த உலகம் கட்டாயம் பதில் நமக்கு நன்மை செய்யும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்த்தால் அவன் முட்டாள். அல்லேலூயா. கட்டாயம் இந்த உலகம் நன்மைக்கு பதில் நன்மை என்ன செய்யாது, செய்யாது. இது அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் அவர் அந்த அநீதியான காரியங்கள் வெளிப்பட்டாலும் நாமோ நன்மை செய்யும்படி தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அல்லேலூயா.